வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பனமே மந்திரம் சேனல். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிஸ்னஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ தீபாவளி சீசன் நெருங்கிக்கிட்டு வருது, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தொழில் வாய்ப்பு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்கு ஏற்ற பிஸ்னஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பிஸ்னஸ் வந்து தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரியான விசேஷ டைமில் பண்ணக்கூடியது. குறைச்சலாம் முதலீடு இருந்தால் போதும். நீங்கள் போடுற முதலீடு ஒரு 100 ரூபா போடுறீங்க அப்படின்னாக்கா அதில் 50 ரூபா லாபம் கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு குறைந்த முதலீடு நிறைந்த லாபம், வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய ஒரு தொழில். இதில் நஷ்டம் கிடையாது. எவ்வளோ நாள் இருந்தாலும் இந்த பொருள் கெட்டு போகிறது கிடையாது. தீபாவளியில் எல்லோரும் இது இல்லாமல் தீபாவளி கொண்டாட மாட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். அந்த வழியில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈரோடு சென்ட்ரல் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டில் போயிட்டு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நம்ம சேல் பண்ணுறதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ட்ரெஸ் இல்லாமல் யாருமே தீபாவளி கொண்டாடுறதில்ல. புது ட்ரெஸ் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. தீபாவளியில் நம்ம கொண்டாடப்படுறதில் அதிக செலவு கொடுக்குறதே இந்த ட்ரெஸ் விஷயம்தான். அது நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம ரிலேஷனில் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இது. இதில் நம்ம ட்ரெஸ் வந்து எப்படி வாங்கிட்டு வந்து இதை நம்ம சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈரோடில் ஒரு சென்ட்ரல் டெக்ஸ்டைல் மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட்டில் இல்லாத ட்ரெஸ் மெட்டீரியல்ஸே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாமே நமக்கு தேவையான எல்லா பொருட்களும், ட்ரெஸ் சார்ந்த எல்லா பொருட்களும் உங்களுக்கு வந்து அங்கே கிடைக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரம்பட்டி வலசு அப்படிங்கிற இடத்துல இருக்குது, ஈரோட்டில். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம்தான். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் தான் இது தூரம் இருக்கும். அதனால் நீங்கள் போகிறதா நீங்கள் டிசைட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக போனீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ வாங்கிட்டு வரலாம். அப்போது எல்லா நாளும் இது வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் வாங்க முடியாதுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும், இது வந்து வார சந்தைன்னே சொல்லலாம், ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை சாயந்தரம் 7 மணியிலேருந்து ஈவினிங் 7 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் ஒரு 10 மணி வரைக்கும், ஒரு 8லேருந்து 10 மணி வரைக்கும் கூட இந்த சந்தை என்ன செய்யுது, இயங்கிக்கிட்டு இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் தான் போக முடியும். கண்டிப்பாக மண்டே 7லேருந்து மறுநாள் காலையில் 10 வரைக்கும் என்ன செய்யுது, இந்த சந்தை வந்து இயங்குது. இங்கே எல்லா விதமான பொருட்களும் கிடைக்குது, ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும். அதுதான் இந்த இங்கே இருக்கக்கூடிய விஷயம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மார்க்கெட்டில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்போ ஏன் கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு நினச்சிங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா பெரிய அளவில் தானாகவே தயாரிக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து தயாரிக்கக்கூடிய, சாரீஸ் தயாரிக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை, அதே மாதிரி எல்லா ஷர்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய அந்த மில்லில் இதெல்லாம் கொண்டு வந்து டைரெக்டாக கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சீப்பாக நமக்கு என்ன செய்யுது, ரேட் கிடைக்குது. நீங்கள் சாதாரணமாக ஒரு சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 50 ரூபாயிலேருந்து அங்கே சாரீ கிடைக்குது. 50 ரூபாயிலேருந்து நீங்கள் 5000 ரூபாய் வரைக்கும் உள்ள சாரீஸ் கூட இங்கே என்ன செய்யலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் டோட்டலாக நீங்கள் வாங்கும்போது ஒரு செட் அப்படிங்கிறது ஒரு 6 சாரீ இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு செட் அப்படிங்கிறது. இதில் நீங்கள் இன்னும் பல்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இன்னும் நீங்கள் இதில் என்ன செய்யலாம், அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணி நம்ம வாங்க முடியும். இங்கே பேரம் பேசி வாங்க முடியும். அந்த மாதிரி இடம் தான் இது. இல்லை நான் ரீட்டெயிலாக வாங்குகிறோம், நாங்கள் வந்து ஒரு 2-3 ஃபேமிலிக்கு சேர்ந்து எடுக்கிறோம் அப்படின்னாலும் இந்த இடத்துல போய் என்ன செய்ய முடியும், அதே ரேட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு பாருங்கள். நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும், அதே மாதிரி நிறைய ப்ராஃபிட்டும் கிடைக்கும். இதையே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணும்போது இன்னும் ப்ராஃபிட்டோட அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இங்கே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சாதாரணமாக சாரீஸு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான், 55 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சாரீஸ் ஆரம்பிக்குது. ஆனால் அது டிசைனர் சாரீஸ்லாம் ஒரு 2000-2500, அப்புறம் 5000 வரைக்கும் உங்களுக்கு சாரீஸ் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் நைட்டிஸ் இருக்குது. நீங்கள் நைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 130 ரூபா இந்த ரேஞ்சில் நீங்கள் நைட்டிஸ் வந்து நீங்கள் வெளியில் வாங்குவீங்க. சாதாரணமாக 250-300 ரூபா வரைக்கும், 500 ரூபா வரைக்கும் கூட போகுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வாங்கும்போது உங்களுக்கு 70 ரூபா 90 ரூபா இந்த மாதிரி கிடைக்குது. அந்த மாதிரி 90 ரூபாய்க்கு கிடைக்கிற நைட்டிஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா 140 ரூபா வரைக்கும் நீங்கள் இங்கே விற்கலாம். அதே அங்கே 150 ரூபாய்க்கு வாங்குறது 250 ரூபா வரைக்கும் விற்கலாம். அப்படின்னா பார்த்துக்கோங்க, இதில் லாபம் எவ்வளோ இருக்குங்கிறது உங்களுக்கே இதில் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னர் கார்மெண்ட்ஸ், லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ்
கார்மெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமான இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து இங்கே ரொம்ப சீப்பஸ்ட். ஏன்னாக்கா ஈரோடு அப்படிங்கும்போது பக்கத்தில் திருப்பூர்லேருந்துலாம் கொண்டு வந்து இங்கே வந்து கடை போடுறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டில் கிடைக்கும். ஒரு இன்ஸ்கர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கும்போது அதுலேயும் நிறைய லாபம் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணலாம். பண்டலாக நம்ம எடுத்துகிட்டு வரணும், ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு வரக்கூடாது. பண்டலாக எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணும்போது இதில் நல்ல லாபம் பார்க்க முடியும். அதே மாதிரி ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது, சுடிதார் இருக்குது, சுடிதார் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இது ரெடிமேடாகவும் இருக்குது, மெட்டீரியலாகவும் இருக்குது. அப்படின்னா ஜென்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷர்ட்ஸ் இருக்குது, டி ஷர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் லுங்கிஸ் இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் ஷார்ட்ஸு, பெர்முடாஸு, அப்புறம் லெக்கின்ஸு, கேஷுவல் வியர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே கிடைக்குது. எல்லாமே தனித்தனியாக கிடைக்குது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது நாலு கடை கேட்டு பேரம் பேசி இதில் என்ன செய்ய முடியும் வாங்க முடியும். இப்போ ஜென்ஸு ஷர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 100 ரூபாயிலேருந்து உங்களுக்கு கிடைக்குது. டி ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து கிடைக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இங்கே 200 ரூபா 250 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய டி ஷர்ட்லாம் அங்கே 100 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது. 100 ரூபா 110 ரூபா இந்த மாதிரி கிடைக்குது. அப்புறம் பெட்ஷீட்ஸு, பில்லோ கவர்ஸு, அப்புறம் ரெயின் கோட்ஸு, ஸ்க்ரீன் கிளாத்ஸு இந்த மாதிரி அடிஷ்னல் வியர்ஸும் கிடைக்குது. அப்போ அதை பேபீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண் குழந்தைங்களாக இருந்தால் அந்த டாப் அண்ட் ஸ்கர்ட்டு இதெல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்திருக்க மாடல் ஒரு ஷர்ட், அப்புறம் ஒரு வேஷ்டியோட ஒரு ஷர்ட் கிடைக்குது. அதெல்லாம் அங்கே ரொம்ப கம்மி விலையில் கிடைக்குது. நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வெளியில் ட்ரெஸ் எடுக்கவே யோசிப்பீங்க. இதே நீங்கள் சேல் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நீங்கள் இங்கே என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா சாதாரணமாக ஒரு 10,000 நீங்கள் அங்கே வாங்கலாம். சும்மா கையில் எடுத்துகிட்டு போய் ஒரு ரீட்டெயிலாக வாங்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு சேல் பண்ணுறதுக்காக நீங்கள் போகிறீங்க, ஒரு பல்காக நம்ம எடுத்து நம்ம கொண்டு வந்து சேல் பண்ணணும் அப்படிங்கும்போது மினிமம் ஒரு 50,000 கையில் வச்சுட்டு போனீங்கன்னா நல்ல நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இப்போ தீபாவளி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதம் அந்த லெவலில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் அதில் என்ன செய்ய முடியும், லாபம் பார்க்க முடியும். ஒரு 15,000 20,000 இருந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு 50,000 அப்படிங்கும்போது நம்ம அதில் ஒரு 25,000 30,000 நம்மளால் என்ன செய்ய முடியும், லாபம் பார்க்க முடியும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், அது உங்களோட நீங்கள் கையில் வச்சுருக்க அமௌண்ட்டை பொறுத்த விஷயம். சரிங்களா, நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அதில் என்ன இருக்குது, நல்ல ப்ராஃபிட் இருக்குது, அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50%லேருந்து 70% வரைக்கும் இருக்குது. 50% அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு நைட்டி எடுத்துக்கிறீங்க, 90 ரூபீஸ்க்கு எடுக்கிறீங்க, 130 கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு 40 ரூபீஸ் அதில் ப்ராஃபிட் நிற்குது. 90 to 40 பாருங்கள் எவ்வளோ வருது, ஒரு 50% அந்த மாதிரி வருது. இப்போ இதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கும்போது எப்பயுமே நம்ம அதில் கொஞ்சம் லாபம் வச்சு தான் கொடுப்போம். லேடிஸ்லாம் கொடுக்கும்போது அக்கம் பக்கத்தில் கொடுக்கும்போது கொஞ்சம் லாபம் வச்சு கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு கொடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இதில் வந்து ஒரு 70% வரைக்கும் கொடுக்கும், கொடுத்து வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. அப்போ டோட்டலாக நம்ம பார்க்கும்போது ஒரு 40%லேருந்து 70% வரைக்கும் இதில் ப்ராஃபிட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கட்டாயமாக ஒரு 40-50 உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு மேற்கொண்டு உங்களோட பிஸ்னஸ் டெக்னிக்கை பொறுத்திருக்கு, உங்களோட மார்க்கெட்டிங்கை பொறுத்திருக்கு, நீங்கள் எல்லார்கிட்டையும் பேசுகிறத பொறுத்திருக்கு, உங்களோட கஸ்டமர் எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து வாங்குறாங்கிறத பொறுத்து இருக்குது. அந்த அளவுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு 50%லேருந்து 70% வரைக்கும் இதில் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி டெவலப் பண்ணலான்னாக்கா சாதாரணமாக பர்ச்சேஸ் வந்து ஒரு 50,000 50,000 மேலே நீங்கள் பண்ணும்போது நல்ல லாபம் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் இந்த 1 to 2 months எல்லாத்தையுமே கொண்டு வந்து நீங்கள் சேல் பண்ணும்போது, கம்ப்ளீட்டாக நீங்கள் சேல் பண்ணும்போது உங்கள் நீங்கள் இதில் ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும். அதே மாதிரி காலேஜஸ்ஸு, அப்புறம் ஒர்க்கிங் லேடிஸு, வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, ஸ்மால் ஷாப்ஸு இதிலெல்லாம் நம்ம கேன்வஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்ஸ்டால்மெண்ட்டில் என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். அப்புறம் மற்றவங்களை விட நம்ம என்ன செய்யலாம், கம்மியாக அதை வந்து லோ ப்ரைஸஸில் நம்ம கொடுக்கலாம். லாபத்தை குறைச்சிக்கிட்டு நல்லா கொடுக்கும்போது நமக்கு சீக்கிரமாக சேல் ஆகும். அதே மாதிரி இப்போ ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இதிலெல்லாம் வந்து நம்ம வந்து இதை வந்து சேல் பண்ணுறதுக்கான ஒரு இடமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல்லாம் எடுக்க போனீங்க அப்படின்னா பல்காக ஒரு செட்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதில் நல்ல லாபம் இருக்கும். ஆனால் ஒரு ப்ளவுஸுக்கே நீங்கள் 5 ரூபா 10 ரூபா நீங்கள் வச்சு விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் இதில் இருக்குது. இந்த தீபாவளி சமயத்தில் இது நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸாக இருக்கும். அப்போ தீபாவளிக்கு மட்டும்தானா அப்புறம் இல்லையா அப்படின்னாக்கா ட்ரெஸ் மெட்டீரியல் நம்ம கையில் இருந்துச்சுன்னா எப்போவுமே சேல் பண்ணலாம். தீபாவளி இருக்கும், அடுத்து பொங்கல் இருக்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அப்புறம் சாதாரணமாக நடுவில் எடுக்கிறவங்க இருக்காங்க. நம்ம ரேட்டு கம்மியாக கொடுக்கும்போது நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து தேடி வந்து எடுப்பாங்க. நீங்கள் போய் மெட்டீரியலை நேரடியாக பார்த்து அதுக்கப்புறமா செலக்ட் பண்ணுங்கள். அதனால தான் நான் எந்த காண்டாக்ட் நம்பர்ஸும் கொடுக்கல. ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்தா அங்கே மட்டுமே நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சந்தை
அப்படிங்கும்போது உள்ளே போயிட்டு ஒரு இடத்துக்கு நாலு இடம் பார்த்து எல்லா கடைகளையும் பார்த்து விசாரித்து நீங்கள் எங்கே கம்மியாக இருக்கோ எங்கே மெட்டீரியல் நல்லா இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வாங்குறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ராஃபிட்டை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.